வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசன் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வித்தாக பிறந்திட்ட சத்தான தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களுக்கும் சக பேச்சாளர்களுக்கும் மஸ்கட் முரசின் அன்பு நேயர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். கற்பு எனும் நற்பண்பில் மிகவும் போற்றப்பட வேண்டியவள் மணிமேகலையா, மாதவியா, கண்ணகியா? இதில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கற்பு எனும் நற்பண்பில் மிகவும் போற்றப்பட வேண்டியவள் மாதவி. நடுவர் அவர்களே, இளங்கோவடிகள் படைத்த சிலப்பதிகாரத்துல மணிமேகலை, மாதவி, கண்ணகி, கோப்பெருந்தேவி இப்படி நான்கு கற்பு கரசிகளை நம்ம பாக்குறோம். இந்த கற்பு நிறையவே நம்ம மூணு வகையா பிரிக்கலாம். முதற்கற்பு, இடைக்கற்பு, கடைக்கற்புன்னு. முதல்ல நம்ம கண்ணகிய பார்ப்போம். கோவலன் விரும்பியதுனாலதான் கண்ணகி அவனோட மனைவி ஆனார். மனைவி என்பவள் கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக இருக்கணும். கோவலன் என்ன தவறு செஞ்சாலும் அதை கண்ணகி பொறுத்து கொள்ளணும். கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டவளாகவும் கற்பு நெறி காப்பவளாகவும் இருக்கணும். அது அவளுடைய கடமை. அதனால கண்ணகியோட கற்பு நெறி கடமையாகி விடுகிறது. அடுத்ததாக கோப்பெருந்தேவி. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் இந்த சொல்லிற்கு எடுத்துக்காட்டு மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன். அந்த மன்னன் நம்ம தவறான தீர்ப்பு வழங்கிட்டோம் கோவலனுக்கு, அதனால கண்ணகிக்கு அனுதி இழைச்சிட்டோங்கிற வேதனையில அவையில உடைபட்டு கிடந்த சிலம்பை போல உயிரிழந்தான். தன்னோட கணவன் உயிரிழந்த அதிர்ச்சியில கோப்பெருந்தேவியும் உயிரிழந்து போனாள். கணவன் இறந்த பிறகு உயிர் வாழ நினைக்காத கோப்பெருந்தேவியின் கற்பு போற்றக்கூடியதுதான். ஆனால் கண்ணகியின் கற்பை போல கோப்பெருந்தேவியின் கற்பும் கடமையாகி விடுகிறது. ஆனால் மாதவி அப்படியல்ல. தாசி குலத்தில் பிறந்தவள், கோவலனோட ஆசை நாயகி, அவளோட மகளான மணிமேகலைய கருவுல சுமந்து பெற்றெடுத்து துறவியாக வளர்த்தவள் மாதவி. கோவலன் பிரிந்து போனதுக்கு அப்புறமோ அவன் நினைச்சிருந்தா வேறொரு செல்வந்தருக்கு ஆசை நாயகியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவளை அப்படி செய்யவில்லை. ஏன்? அவள் கோவலனை மட்டுமே மானசீக கணவனாக ஏற்று வாழ்ந்தாள், கற்பு நெறி காத்தாள். அதனாலதான் சொல்றேன், மாதவிதான் கற்பில் சிறந்தவள் என்று. நடுவர் அவர்களே, இப்படி சிலப்பதிகாரத்தை ஆய்வு செய்யும் போது முதற்கற்பு மாதவிக்கும், இடைக்கற்பு கோப்பெருந்தேவிக்கும், கடைக்கற்பு கண்ணகிக்கும் கொடுக்கப்படுகிறது. இதுல நீங்க கேட்கலாம், ஏன் கண்ணகிக்கு கடைக்கற்பு, இடைக்கற்பு கோப்பெருந்தேவிக்குன்னு? தன்னோட கணவன் கொலை செய்யப்பட்டதுனால மதுரையே எரித்தாள் கண்ணகி. ஆனால் தான் கணவன் உயிரிழந்த அடுத்த கணமே தானும் உயிரை விட்டாள் கோப்பெருந்தேவி. உயிரை விட கண்ணகியின் கோபம் பெரிதல்ல என்பதற்காகத்தான் கடைக்கற்பு கண்ணகிக்கும் இடைக்கற்பு கோப்பெருந்தேவிக்கும் கொடுக்கப்படுகிறது. நடுவர் அவர்களே, எல்லாரோட கருத்தும் கண்ணகிதான் கற்பு கரசின்னு சொல்லிடுறாங்க. ஆனா என்னோட பார்வையில எனக்கு எப்பொழுதும் கற்பில் சிறந்த காவிய தலைவி மாதவிதான். கண்ணகி மன்னன் வந்து தவறான தீர்ப்பு தந்தது மன்னன் என்ற போதிலும் அவனை எதிர்த்து கேள்வி கேட்டு தன்னோட கணவன் குற்றமற்றவள்னு நிரூபித்தாள் கண்ணகி. பத்தினி பெண்கள் கோபமாய் பார்த்தால் பச்சை மரங்களும் பத்தி எரியும். இந்த சொல்லிற்கு ஏற்ப கண்ணகி கோபமாய் பார்த்து மதுரையே எரிஞ்சு போச்சு. உடனே எல்லாரும் சிலப்பதிகாரத்தை படிச்சு முடிச்சுட்டு கண்ணகிதான் கற்பு கரசின்னு சொல்லிடுறாங்க. அப்படி அல்ல, கண்ணகியை விட சிறந்த கற்பு கரசி மாதவிதான். தவறான நீதி தந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டோம்ங்கிற வேதனையில தன்னோட மனைவியோட உயிரிழந்து போனான் பாண்டிய மன்னன். ஒரு மன்னன் இறந்த பிறகும் கூட சினமடங்காமல் தானே கண்ணகி மதுரையை எரித்தாள். கண்ணகியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்றது என்னதே, பெண்கள் ஒரு பெண்ணின் கோபம் அழிவில் முடியக்கூடாது என்பதைத்தான். ஆனால் மாதவி அப்படி அல்ல. தாசி குலத்திலே பிறந்து தாசி குலத்திலே வாழ்ந்தவள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. இந்த கண்ணதாசனோட வரிகளை கூட பொய்யாக்கி விட்டாள் மாதவி. மாதவியோட அன்னையார் கோவலன் தெரிந்த சொத்துக்களை எல்லாம் மாதவிக்கே தெரியாம அபகரிச்சு வச்சிருந்தாங்க. இப்படி ஒரு அன்னையின் வயிற்றில் பிறந்த மாதவி உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையா இருந்ததுதான் என்னை ஆச்சரியப்படிய வைக்கிறது. நடுவர் அவர்களே, சிலப்பதிகாரத்துல எந்த ஒரு இடத்திலும் மாதவி தவறு செய்ததாக கூறப்படல.
கோவலன் தான் கூட இருந்தப்பம் கூட கண்ணையை சென்று பார்க்கும்படிதான் வற்புறுத்தினாள் மாதேவி. கோவலன் தன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட அவள் தாசியாக வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. முழுமையான மனதோடு வாழ்ந்தது கோவலனிடம் மட்டுமே. கோவலன் தன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தன்னோட தாயார் அபகரிச்சு வச்ச சொத்துக்களை எல்லாம் கோவலன்கிட்ட கொடுத்து விட்டு தானும் துறவியாகி போனாள். இப்படி தாசி குலத்தில் பிறந்த ஒரு பெண் வேறு ஒருவனை கூட ஏற்க மனம் இல்லாமல் துறவியாக போனதுதான் என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது. இப்பொழுது சொல்லுங்கள் நடுவர் அவர்களே, கற்பில் சிறந்தவள் மாதவி தானே? இனிவரும் தலைமுறையினருக்கு சிலப்பதிகாரம் கற்பிக்கப்படுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை கற்பிக்கப்பட்டால் மாதவியின் புகழ் ஓங்கி நிற்க வேண்டும் என்று கூறி, கற்பு எனும் நற்பண்பில் மிகவும் போற்றப்பட வேண்டியவள் மாதவியே என்று கூறி வாய்ப்பளித்த மிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. ஏன் இந்த சந்தேகம்? காப்பியங்கள் ஒரு நாளும் மறைந்து விடாது. காப்பியங்கள் சொல்லப்படாத காரணத்தால் தான் இன்றைய சூழலில் அறம் பிறழ்ந்து நடக்கிறார்கள் என்பதாகத்தான் பலருடைய கருத்து இருந்து வருகிறது. ஆகவே அறம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் காப்பியங்கள் உடன் இருக்க வேண்டும். செல்வி கோமதியின் ஆணித்தரமான பேச்சு மணிமேகலைக்கு, மாதவிக்கு, கண்ணகிக்கு, யாருக்கு ஒரே அச்சத்துடன் கூடியவையாகத்தான் கேட்க முடிகிறது. கோமதி, கோ ம தி, இதனை நான் இப்படித்தான் பார்க்கிறேன். கோர்வையாக பேசிய விதம் கோ. முதற்கற்பு, இடைக்கற்பு, கடைக்கற்பு என்றெல்லாம் பிரித்த மதியூகம் ம. சொல்லுகின்ற செய்தியினை திடமாய் நின்று சொல்லிய விதம் தி. அந்த மூன்றின் நெருக்கமாய் ஒவ்வொரு எழுத்தையும் சேர்த்து பார்த்தார் கோர்வை, மதியுகம், திடம், கோமதி என்று வருகிறது. சிறப்பான பேச்சு. அடிக்கடி சொன்ன வார்த்தை, இந்த குலத்தில் பிறந்து, இந்த குலத்தில் பிறந்தவளாக இருந்தும் கூட கற்பில் சிறந்தவளாக இருந்தாலே. ஒரு உதாரணம் தான் நினைவுக்கு வருகிறது. கோடிக்கணக்கான ரூபாய்களை பிரிண்ட் செய்யும் அந்த நாசிக் அச்சகம், ரூபாய் நோட்டு அச்சடிக்கும் அச்சகம் இருக்கிறது. அந்த அச்சகத்திலிருந்து ஒரு லிப்டில் ஒரு தளத்திலிருந்து மறு தளத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை எடுத்து செல்கிறாராம் ஒருவர். அவர் சொன்னாராம், நான் தான் நாணயமானவன், கோடிக்கணக்கான ரூபாய்கள் என் மூலமாக கடத்தப்படுகிறது, எடுத்து செல்லப்படுகிறது, ஆனால் ஒரு ரூபாய் கூட நான் எடுத்ததில்லை. ஆனால் அவரால் ஒரு ரூபாய் கூட எடுக்க முடியாது. அந்த அளவிற்கு பாதுகாப்புடன் செயல்படும் ஒரு அமைச்சகம் அது. ஆனால் சாதாரணமாக சம்பளம் வாங்கும் ஒரு நபர், தன்னால் லஞ்சம் வாங்க முடியும், ஊழல் செய்ய இயலும் என்கின்ற ஒரு சூழலில் இருக்கும் ஒரு நபர் தான் நாணயமாக இருக்கிறார் என்று சொன்னால், எந்த அளவிற்கு அது உயர்வுடையதாக கருதப்படுகிறதோ அதே அளவிற்குத்தான் செல்வி கோமதி அவர்களின் பேச்சும் இன்றைய தன்னுடைய அணிக்கு வலிவு சேர்த்திருக்கின்றது. அருமையான அணித்தரமான பேச்சு. தொடர்வோம் அடுத்த பேச்சாளருக்காக.